கதவுங்களை வந்து கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல அகந்தம்பியா பழகிறவங்கிட்ட சண்டையை மூட்டி விட்டு துட்டு சம்பாதிக்க தாங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, கூட்டத்தை வர வச்சு காணிக்க வாங்குறது தான் இந்த மாதிரி பேசுறாங்க. இப்படி மதமாற்றம் செய்து வெளிநாட்டு நிதியை மோகன் சி லாசரஸ் பெறுவது ஒருபுறம் இருக்க, தீராத வியாதிகளையும் தனது ஜபத்தால் தீர்த்து வைப்பதாக கலர் கலராக ரீல் விட்டு அப்பாவி ஏழை மக்களிடம் இருந்து காணிக்கை எனும் பெயரில் சில்லறையை பார்த்து வரும் மோகன் சி லாசரஸின் சில்லறைத்தனமும் அம்பலமாகி இருக்கிறது. எப்படி என்றால், மூட்டு வழியால் முடங்கி கிடந்தவர் மோகன் சி லாசரஸின் ஒரே ஜபத்தால் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாராம். யாரா சொன்னது இது என நீங்கள் கேட்கலாம். அதற்கு தளபதி படத்தில் வரும் தேவாவை சொல்லிவிட்டான் என்பதை போல மோகன் சி லாசரஸ் தன் ஜபத்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்வதாக கதை விடும் வீடியோ தான் இது. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணினார். அவருடைய கண்ணீர் அந்த இடத்திலே நனைத்தார். அதன் பிறகு அவர் மேல கை வைத்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவுடைய கரம் அவரை தொட்டார். முழங்கால விட்டு அவர் எழும்பும் போது அவருடைய முக ரூபமே மாறி இருந்தார். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, என் பாரெல்லாம் போயிட்டு. என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதையெல்லாம் விட உச்சமாக செல்போனில் ஜெபம் செய்தே 3 கேன்சர் கட்டிகளை காணாமலாக்கி இருக்கிறாராம் மோகன் சி லாசரஸ். மருத்துவர்கள் கைவிரித்தும் கூட அற்புதத்தால் தான் கேன்சர் கட்டி காணாமல் போய்விட்டதாக அதிர வைத்திருக்கிறார் மோகன் சி லாசரஸ். அதோடு மட்டுமில்லாமல் பெண் ஒருவரை மேடைக்கு ஏற்றி அந்த பெண்ணையே வாக்கு மூலம் கொடுக்க வைத்து அங்கிருந்தவர்களிடம் அப்ளாஸ் வாங்கி கொண்டிருக்கிறார் மோகன் சி லாசரஸ். 13 வருஷமா என் கர்ப்பத்தில் கட்டி இருக்குது, கர்ப்பத்தையே எடுத்து போட்டுருன்னு சொன்னாங்க, நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அந்த கர்ப்ப பை வேண்டாம் என்று நான் கடவுள்கிட்ட போராடி ஜெபித்தேன். ஐயா கை வச்சு ஜெபிச்சு உடனே என்னிலிருந்து ஏதோ ஒன்று என்ன தள்ளி வெளியே போய். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து மாத்திரையை கண்டுபிடிக்க இரவு பகலாக விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் பாடாய்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் இப்படி வாயால் வடை சுட்டு மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி மூட நம்பிக்கையில் தள்ளி முட்டாளாக்கும் மோகன் சி லாசரஸ் போன்றவர்களை பார்க்கும் போது இப்படித்தான் தோன்றுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தொட்டால் போதும், பார்த்தால் போதும், ஜெபம் செய்தால் போதும் அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும் என அளந்துவிட்ட இந்த மோகன் சி லாசரஸிற்கே சொந்தமாகவே ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்பதுதான். இந்த பக்கம் நோய்கள் குணமாக காரணம் எல்லாமே கிருபைதான் என மக்களை கிருக்கனாக்கி அலைய விட்டுவிட்டு, தூத்துக்குடி பக்கம் பெரிய அளவில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டி கட்டு கட்டாக பணம் சம்பாதித்து வருகிறார் இந்த மோகன் சி லாசரஸ். ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரே ஜபத்தில் எந்த நோயாக இருந்தாலும் பறந்து விடும் என பச்சை பச்சையாக அளந்து விடும் மோகன் சி லாசரஸ். அப்புறம் எதுக்கு மருத்துவமனை கட்டணும், அங்கு எதற்காக மருத்துவர்களை நியமிக்கணும் என்று பலரும் கேள்விகள்.